திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தினை முன்னிட்டு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறையின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் பாரம்பரிய உணவு குறித்த செய்தி தொகுப்பு. மருந்து என்று தனியாக ஒன்றினை எடுத்துக் கொள்ளாமல் உணவினையே மருந்தாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்தவர்கள் நமது ஆன்றோர். நாம் மறந்துவிட்ட நமது பாரம்பரிய உணவுகளை தற்போது நினைவூட்டும் வகையில் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தினை முன்னிட்டு வளரிளம் பருவ பெண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாரம்பரிய உணவுகளை அறிந்து கொள்ளும் வகையில் பாரம்பரிய உணவு கண்காட்சி நடைபெற்றது. மாணவிகளை கவரும் வகையில் சிறுதானியங்களை பயன்படுத்தி இனிப்பு வகைகள், கார வகைகள், சிறுதானிய நூடுல்ஸ் என கண்காட்சியில் 250 மேற்பட்ட சிறுதானிய உணவு வகைகள் மற்றும் பாரம்பரிய உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டது. சுமார் 3000 மேற்பட்ட மாணவிகள் பங்கு பெற்று கண்காட்சியினை பார்வையிட்டு பாரம்பரிய உணவுகளை உண்டு மகிழ்ந்தனர். இது குறித்து மாணவிகள் கூறும் போது, பழங்காலத்துல நிறைய வந்து தானியங்களை வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம், ஆனா இந்த காலத்துல வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். அதை வந்து மாத்தி அமைச்சு இப்ப வந்து இருக்கிற ஒரு சில சிறுதானிய வகைகளை தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு வந்து 250 டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வந்து இன்னைக்கு எங்க காலேஜ்ல வந்து நான் பார்த்தேன். டேஸ்டும் நல்லா இருந்தது. பாரம்பரிய உணவு திருவிழா மற்றும் ஊட்டச்சத்து மாதத்தை கொண்டாடும் விதமாக பல பாரம்பரிய உணவுகளை சமைச்சு காட்டினாங்க. உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மருந்தே உணவுன்னு சொல்லிட்டு நம்ம துரித உணவுகள் பின்னாடிதான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பாரம்பரிய உணவுகளையும் நம்ம நேசிச்சு சாப்பிட முடியும், அதை எப்படி நம்ம வந்து சாப்பிட்டா இந்த காலத்து பசங்க வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையில இன்னைக்கு வந்து எங்களுக்கு சமைச்சு காமிச்சாங்க. அதை நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பர். இன்னைக்கு ICDS ஆர்கனைஸ் பண்ண தேசிய ஊட்டச்சத்து மாத விழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருந்தது. அடல்ட்ரேஷன், ஃபுட் கலரிங், ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங் இதெல்லாம் ஃபுட்ல ஆட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல வந்து தானிய வகைகள்ல வந்து இவ்வளவு வகைகள் இருக்கு, அதை வந்து இப்படி சமைக்கலாம், இப்படி யூஸ்ஃபுல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கடுத்தாவது இதுக்கு மேல வர ஜெனரேஷனுக்கு வந்து நாங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம், ஹெல்த்தி டயட்டை, பேலன்ஸ் டயட்டை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். மாணவிகளின் மத்தியில் பாரம்பரிய உணவு வகைகள் பெரும் வரவேற்பை பெற்றது. மீண்டும் நமது பாரம்பரிய உணவுகளை உண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டிய காலகட்டத்தில் தற்போது நாம் இருக்கிறோம். பொதிகை செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.